ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது, நான் உங்கள் மைத்லி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நம்ம சகோதரிகள்கிட்ட இருக்கிற ஒரு டவுட்டை கிளியர் பண்ணக்கூடிய வீடியோ தான் இது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்க கேள்வி, அண்ட் இன்றைக்கு வரைக்குமே எல்லார்கிட்டையுமே இந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருமே இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா எனக்கு வந்து என்னோடய வஜினல் ஏரியாவில், அதாவது என்னோடய வஜைனால் எனக்கு அடிக்கடி வந்து ஏர் பபிள்ஸ் வருது, அண்ட் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் என்ன காரணம், அப்போ ஏதாவது எனக்கு ப்ராப்ளம் இருக்குமா, என்னோட யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, இல்லை எனக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இதனால் கூட எனக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகுமா, இந்த ஏர் பபிள்ஸ் ஏன் வருதுக்கா, எதனால் வருது அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய சிஸ்டர்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து நான் ப்ரெக்னென்சி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த மந்த் வந்து எனக்கு பீரியட் டேட் வரப்போகுது, ஆனால் எனக்கு பீரியட் டேட் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வருது, அப்போ இப்படி வந்தால் எனக்கு ஒருவேளை பீரியட்ஸ் ஆகிடுமா, இது எதோட சிம்டம், இது பீரியட்ஸாக, இது ப்ரெக்னென்சியா இப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இதை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. பட் இதை வந்து யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அதை நம்மக்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப நாள் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தது, பட் இன்றைக்கி தான் வந்து சரி ஓகே டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம படித்ததில் படித்தது சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு, அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இனிமேல் நான் என்ன வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஏர் பபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பெண்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எப்பப்பெல்லாம் வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து நீங்களும் வந்து அது உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசித்து பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படின்னா, இன்டர் கோர்ஸ் முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் கண்டிப்பாக பெண்களுக்கு வரும். அதே மாதிரி அதுக்கப்புறமா வேறு எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது இப்போ ஒரு ஸ்கேன் எடுக்க போகிறீங்க, ஒரு வஜினல் ஸ்கேன் எடுக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு டியூப் டெஸ்ட் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஐயூஐ பண்ணுறீங்க, ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, ஃபாலிகுலர் ஸ்டடி அடிக்கடி பண்ணுறீங்க, அது எல்லாமே வந்து வஜினல் ஸ்கேனாக பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்கெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி எக்ஸசைஸ் இல்லைன்னா யோகா அந்த மாதிரிலாம் வந்து உங்களோட கால்களை விரித்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வந்து அடிக்கடி வரும், இந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த ஓவலேஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் அடிக்கடி வரும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் பெண்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இந்த மாதிரி ஏர் பபிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் கவனித்து பார்க்கலை அப்படின்னா இனிமேல் கவனித்து பாருங்கள். ஸோ ஏன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் நமக்கு அப்படி இருக்குது அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு வந்து நார்மலாங்கிறத நான் சொல்லிடுறேன், இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல். இந்த மாதிரி ஏர் பபிள்ஸோ இல்லை கேஸோ ரிலீஸ் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நார்மலான ஒரு விஷயம், இது வந்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன் இந்த மாதிரி நேரத்தில் இப்படி பபிள்ஸ் வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட பெண் உறுப்புக்குள்ளே அதாவது வஜைனாக்குள்ளே ஏர் உள்ளே போய் அடைச்சிக்கும், அதாவது ட்ராப் ஆகிக்கும், ஏர் உள்ளே போய் மாட்டிக்கும். அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதை வெளியில் தள்ளுறதுக்காக இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் அப்புறம் கேஸ் எல்லாமே வரும். அப்படி ஏர் ரிலீஸ் ஆகி வெளியில் வரும்போது அது உள்ளே இருக்கிற நம்மளோட அந்த டிஸ்சார்ஜோடு சேர்ந்து வரும்போது நமக்கு அது பபிள் மாதிரி தெரியும். அதே மாதிரி அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும்போது நமக்கு அந்த ஒரு சவுண்டோட ஏர் வந்து ரிலீஸ் ஆகிறது நமக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இதுதான் வந்து ஏன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, யோகா பண்ணுறீங்க, இல்லை இன்டர் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னா, அது காரணம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் வந்து உள்ளே போய் அடைச்சிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை எழுந்து நடக்கும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போதோ அந்த ஏர் ரிலீஸ் ஆகி வெளியில் வர்றதுனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. இல்லை சில பேர் வந்து எப்போவுமே கால்கள் ரெண்டே அகட்டி வச்சு உட்காருவாங்க, படுப்பாங்க, அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஏர் வந்து உள்ளே போயிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி இதை நினச்சி நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயம், இது வந்து பீரியட் சிம்டமா ப்ரெக்னென்சி சிம்டமா அப்படின்னு கேட்குறீங்க. இது பீரியடுக்கும் சம்மந்தம் இல்லை, ப்ரெக்னென்சிக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி
ப்ரெக்னென்சி கொஞ்சம் வயிறு பெருசானதுக்கப்புறமா நிறைய பேருக்கு வந்து கர்ப்ப காலத்தில் இந்த மாதிரி வஜினல் கேஸ் ரிலீஸ் ஆகுறது ரொம்பவே சகஜம்தான். அது வந்து நார்மலான ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்து அப்போ நமக்கு கொஞ்சம் வயிறு இடிக்கிற மாதிரி இருக்கும், பெருசாகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் கால்களை அகட்டி வச்சே உட்காருவோம், அகட்டி வச்சு நடப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அடிக்கடி நமக்கு வந்து கேஸ் உள்ளே போய் அடைச்சிக்கும். ஸோ இதனால் வெளியில் வரும்போது நமக்கு அந்த மாதிரி ஏர் பபிள்ஸு கேஸ் ரிலீஸ் ஆகுறது இதெல்லாமே நமக்கு தெரியும். ஸோ கர்ப்ப காலத்தில் அப்படி இருக்கும். ஆனால் இது வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸா பீரியட் சிம்டம்ஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுக்கும் இந்த ஏரோட எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல், எல்லா பெண்களுக்குமே இது இருக்கிற ஒரு விஷயம்தான். இதை வந்து நீங்கள் பெருசாக நினச்சி நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதனால் ப்ரெக்னன்சி தள்ளி போகும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக, இப்போ எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி நம்ம சில சந்தர்ப்பங்களை தவிர்த்து அடிக்கடி ரொம்ப நமக்கே அது தெரியும் டிஃப்ரெண்ட்டாக, அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இமிடியேட்டாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. எந்த விஷயத்துலையுமே நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ப்ராப்ளமே கிடையவே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயமும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலோட இன்ஸ்டா ஐடியும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ தான் வந்து எங்கிட்ட நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி டவுட்ஸ் கேட்கணும், பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் தாராளமாக என்கிட்ட சேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.